கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 5 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து நம்ம தீபாவுக்கு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த நெக்லஸை பார்த்துட்டு ஐஸ்வர்யா பரமப்படுறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா என்ன தீபா கழுத்தெல்லாம் ஜொலி ஜொலிக்குது, தலையிலெல்லாம் மல்லிகைப்பூ, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எனக்காக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா செம்மையாக புறமப்படுறாங்க. ஐஸ்வர்யா நேராக அவங்க ரூம்குள்ளே போயிட்டு செம்மையாக வந்து டென்ஷன் ஆகி, ச்சே எப்படி வந்து தீபா இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அங்கேயே இவளை துரத்தி அடிச்சிடலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகிருச்சு அப்படின்ட்டு ஐஸ்வர்யா தலையில் தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி ரூமுக்கு வராங்க. அபிராமியை பார்த்ததோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அத்தை சொல்லுங்கத்த அப்படின்னு. அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவும் ஓங்கி அறிகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அத்தை என்னத்த எதுக்கு இணைய அடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த அடி பாட்டி வீட்லேயே உனக்கு கிடச்சிருக்கணும், ஆனால் எங்கே நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் பொறுமையாக இருந்தேன். இங்கே பாரு இது உன்னுடைய ஐடியாவா இல்லை மலர் ஏதாவது சொன்னாலா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நான் செவனியொன்று தனத்தை இருந்தேன், அந்த மலர் தான் என்னை வந்து இதில் மாட்ட வச்சுட்டா, அவளை இந்த நகையை எடுக்க வேணான்னு சொன்னேன், ஆனால் அவள் கேட்கவே இல்லை, அவளே இந்த நகையை கொண்டு போய் தீபாவோட பையில் வச்சுட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீ என்னெல்லாம் பேசின அப்படின்னு எல்லாத்தையுமே நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், தேவையில்லாமல் பேசாத, இங்கே பாரு இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம்மையாக இரிட்டேட் ஆகி நிற்கிறாங்க, அச்சே அந்த தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அத்தை அப்படின்னு. அப்புறமா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் எல்லாமே வந்து கார்த்திக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒழிச்சு வைக்காமல் மறந்துட்டு சோஃபாவிலையும் வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபோனு வந்து கால் வருது. அப்போ நம்ம கார்த்தி பார்க்குறாரு, இது யாருடைய ஃபோனு அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி அந்த ஃபோனை நேராக போய் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அதில் ரூபாவோட நம்பர் இருக்குது. அப்போ கார்த்தி டக்குன்னு ரூபாவோட காலை வந்து அட்டன் பண்ணி பேசலை. அப்போ இன்னொரு பக்கம் ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா ஒரு முக்கியமான இடத்துக்கு பாட்டு பாட போக வேண்டியது இருக்குது, அதனால் நீ வந்துரு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்திக் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னுமே கார்த்திக்கே பல்லவி தான் பாடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அவனை முதல்ல நல்லா ஏமாற்றணும், முக்கியமாக நீ மட்டும் பாடுறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் உன் குடும்பத்தையே நான் மானவங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாக்கி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, அடிப்பா விரூபா தீபாவை மிரட்டி தான் நீ இத்தனை நாளும் பாட வச்சுக்கிட்டு இருந்தியா, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு. அப்புறமா கார்த்தி ஒரு பிளான் பண்ணி எப்படியோ அந்த ரூபாவோட நடிப்பை வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் வெட்ட வெளிச்சமாக்குறாரு. நம்ம தீபா தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரி அப்படின்னு எல்லாருக்குமே நிரூபிக்கிறாரு.